நண்பர்களுக்கும் வணக்கம் இது என்எஸ்சி ப்ராஃபிட் மாஸ்டர்ஸ் இந்த ஜூன் மாதம் நிப்டி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு வியூ பார்க்கலாம் அது இல்லாமல் மே மாதம் பார்த்திங்கன்னா போன எக்ஸ்பிரியில் இந்த சைனா இந்தியா வார் ப்ராப்ளம் வரும் அதேமாதிரி இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் அப்புறம் கொரோனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு கீழ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் புட்டெடுத்து எடுத்து கண்ணா அப்படின்னா ஏமாந்துருந்தாங்க ஆனால் யாரும் எதுவுமே நினச்சபடி எதுவுமே நடக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வைஸாகவும் நிப்டி வந்து பையிங் சைடு இருந்துச்சு அது இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து இந்த குழப்பத்தில் பணத்தை அள்ளிட்டு தான் எஃப்ஐஎஸோட வேலை எந்த நியூஸ் வெளியேறினாலும் அந்த நியூஸ்க்கு எகைனெஸ்ட்டாக தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த மே மாதமும் ஒரு உதாரணமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக ஜெயிக்கும்போது அன்னைக்கு வந்து எல்லோரும் அந்த ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் நகரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் நல்ல முறையில் ஜெயித்து வந்தார் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் அடித்தாங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நியூஸுக்கு அப்புறம் அந்த நியூஸுக்கு இணையாக மார்க்கெட்டு நகராது இது ஒரு உதாரணம் அதே மாதிரி பட்ஜெட் அன்றைக்கி அதுதான் நடந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கோடி ரூபா பணம் ஒதுக்குனாங்க அப்போயும் பார்த்திங்கன்னா நியூஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஏறலை இப்போ சைனா இந்தியா பார்டரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்க மார்க்கெட்டை அடிக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க மார்க்கெட்டை அடிக்கலை மார்க்கெட்டை கண்ணா பண்ணான்னு தூக்கிட்டு எஃப்ஐஎஸ் ஃபுல்லாக காலை பை பண்ணி நம்ம இண்டியன்ஸ் பிளேயரையும் ஸ்மால் இன்வெஸ்டரோட காசுகளை மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டாங்க ஆகவே நண்பர்களே மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது தயவு செய்து பார்க்காதீங்க நீங்கள் காலோ புட்டோ வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அந்த காலு புட்டில் காசு இருக்கும் நியூஸ் வந்ததுக்கப்புறம் காலு புட்டு வாங்கினோம்னா நம்ம இருக்கிற மொத்த காசுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுங்கள் நியூஸை பார்த்துட்டு நம்பி ஏமாந்துராதுங்க அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸாக இந்த ஜூன் மாதம் அதாவது நாளையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வையை பார்க்கலாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி போன வெள்ளிக்கிழமை நிப்டியானது அதிகபட்ச வால்யூம் நடந்துருக்கு அதனால் எப்பப்பெல்லாம் நிப்டி அதிகமாக வால்யூம் நடக்குதோ அன்னைக்கியோட கைலோவை தான் நம்ம அடுத்த கட்ட மூமெண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம் இந்த இந்தியா சைனா பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லோரும் புட்டு வாங்கிட்டு இருக்கிற டயத்தில் நிப்டி அதிகபட்ச வால்யூம் போட்டு கையை கட் பண்ணியிருந்தது நம்ம என்எஸ்சி ப்ராஃபிட் மாஸ்டர் சேனலில் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு மேலே போகும் மேலே போகும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி டெக்னிக்கல் ரீதியாக அது மேலே தான் போனது ஏன் மேலே போனது இந்த வால்யூம் மட்டும் காரணமாக இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குது இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு சின்ன விளக்கத்தையும் இந்த இடத்துல கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி மண்டே நாளைக்கு ஜூன் ஒன்றாம் தேதியோட நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் பொசினல் ரீதியாக நிப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட ஹை ஒம்பதாயிரத்தி அறநூறு ஸோ ஒரு நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு ஒன்பதாயிரத்தி நா அறநூற்றி நாலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆனது ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து பொர்னல் ரெசிஸ்டன்ஸ் எனவே நாளைக்கே போகணும்னு அவசியம் இல்லை ஒம்பதாயிரத்தி இரநூறுக்கு மேலே இருந்தால் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று நோக்கி அது போகும் அது நாளைக்கும் போகலாம் இல்லை ஒன் ஆர் டூ டேஸ் போகலாம் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதே நேரத்தில் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டுக்கு கீழே போனால் மார்க்கெட்டு செல்லிங் சைடு போயிடும் அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பொசினல் சைடு அடுத்து இன்றாட ஆ அதே டயத்தில் இந்த பொசிஷனில் இந்த வீக்லி சப்போர்ட்டு ரெசிடென்ஸு எது ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பார்வை பார்த்துடலாம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த வீக்லியான வீக்லிக்கான சப்போர்ட்டு சாரி வீக்லி ரெசிடென்ஸு அடுத்த ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க்கெட்டானது இப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பதில் இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட்டு மேல் நோக்கி எப்படி போகும் அதனால் மெதுவாக தான் போகும் அதே நேரத்தில் பிரிமியத்தை கரைச்சிக்கிட்டே போகும் இந்த மாதிரி ரெசிடென்சி ஏரியாவில் அப்ட்ரெண்ட் வரும்போது காலோ கால் பை பண்ணணும் அப்படின்னாக்க சின்ன சின்ன பாயிண்ட் வரும்போதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் புட்டு எடுத்துடக்கூடாது காலை வந்து மேல் நோக்கி வரும்போது மார்க்கெட்டானது ஒரு சார்ட் வைஸாவோ ஒரு ஐம்பது நிமிட்டி நூறு நிமிட்டி ப்ளஸ் வரும்போது காலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரும்போது நம்ம கால் சைடு மட்டும்தான் இருக்கணும் இந்த ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸு இதை தாண்டினா தாண்டுனா மட்டும்தான் நிப்டியானது இன்னமும் நல்லா மேல் நோக்கி போகும் அப்படி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு தாண்டில் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது ஒம்பதாயிரத்தி எழுநூறு லெவலில் நின்றுச்சு அப்படின்னாக்கா செல்லிங் ப்ரெஷர் வரும் மார்க்கெட்டே இந்த இடத்துல செல் ஆகிட்டு நல்ல சப்போர்ட் ஆனது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதனால் நண்பர்களே இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்தாக்க எச்சரிக்கையாக இருங்க மார்க்கெட் வந்து ரெசிடென்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அடுத்து வியூ ஜூன் ஒன்றாந்தேதிக்கு ஒன்பதாயிரத்தி அறநூற்றி மூணு இது வந்து வீக்லியோட பொசிஷனோட ரெஸ்டன்ஸாகவும் இருக்குது இன்ட்ராடே ரெசிஸ்டா ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுனால ஒன்பதாயிரத்தி அறநூற்றி மூணு கட் ஆச்சுன்னா இமீடியட் டார்கெட் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு அதே நேரத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பிரேக் ஆச்சுனாக்க இம்மிடியேட்டு டார்கெட்டாக ஒம்பாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு இது வந்து இன்ட்ராடேவுக்கான இமிடியேட்டான வியூ நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ எஃப்ஐஎஸோட பொசிஷனு டே வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸோட ஸ்டா சாரி ஸ்டாக் ஃபியூச்சரு அவங்க என்ன கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆறு நாளைக்கான டேட்டாவை நம்ம என்எஸ் இந்தியாவிலேருந்து எடுத்திருக்கோம் அதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எஃப்ஐஎஸ் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி பாருங்க பையில்தான் இருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது எல்லா நாளுமே வந்து நாலு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இது எல்லாமே ஸ்டாக் ஃபியூச்சரில் அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் வயசில் பையிங்கில் தான் இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி மே மாதம் பார்த்திங்க மே இருபத்தொம்பாந்தேதி பாருங்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பையங்கு பையங்கும் நாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் செல்லிங்கும் கான்ட்ராக்டில் இருக்காங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க அதிகபட்சம் ட டபுள் பையில் தான் இருக்காங்க ஸோ எனவே ஸ்டாக் ஃபியூச்சர் சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் பையில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த எஃப்ஐஎஸ்சி டேட்டாவில் பார்த்துடலாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க கான்ட்ராக்டு இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னாக்கா ஒன்று ப்ளஸில் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்சம் லாங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பத்து லட்சம் அப்படின்னாக்க பத்து லட்சம் கான்ட்ராக்ட் வந்து அவங்க பையில் இருக்காங்க ஷார்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கான்ட்ராக்டில் தான் ஷார்ட்டில் இருக்காங்க ஸோ பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க இது கடைசி ஆறு நாளாக இருக்கிறதுனால அதனால தான் மார்க்கெட்டு வந்து எவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொரோனா வைரஸ் பிரச்சனை இருந்தாலும் மார்க்கெட் கீழே போகாத காரணம் எஃப்ஐஎஸ் வந்து இதெல்லாம் அவங்க பொசிஷன் ஹோல்டிங்கில் இருக்கிற பொசிஷன்ஸ் ஸோ இதையும் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டிங்க பார்த்துக்கிட்டோம்னாக்க நம்ம மார்க்கெட்டை பற்றி ஓரளவு எழுத கணிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐசியோட நிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்த மூணு நாள் மட்டும்தான் மைல்டு செல்லிங்கில் இருந்தாங்க அதே நேரத்தில் ஸ்டாக் ஃபியூச்சரில் ஆறு நாளுமே பையங்கில் இருந்ததினால இந்த மு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தாறாம் மார்க்கெட் அடிக்கும் போதெல்லாம் பவுன்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பாந்தேதி எஃப்ஐஎஸ்சும் நிஃப்டி ஃபீச்சர் அதாவது இண்டெக்ஸ் பீச்சர் நிஃப்டி ஃபீச்சர் பேங்க் நிஃப்டி பீச்சர் எல்லாத்திலேயும் பையிங் வந்ததுனால மார்க்கெட்டு தாறுமாற ஒம்பதாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி அறநூறு வரைக்கும் அறநூறு பாயிண்ட் மூணே நாளில் தூக்குனதுக்கு மெயின் காரணமே இந்த எஃப்ஐஎஸோட பையிங் டேட்டா தான் இது தெரியாமல் எல்லாரும் சைனாக்காரன் சுற்றுவான் பாகிஸ்தான்காரங்க சுற்றுவான் கொரோனாக்காரன் அள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லி ஏமா வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு வீணாக போனதான் மிச்சம் அதனால் செய்து நண்பர்களே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க தெரியலாட்டி நம்ம சேனலில் அப்பப்போ இந்த மாதிரி நீ ஓப்பன் ட்ரஸ்ட்டு பற்றி போடுறதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் பணத்தை காப்பாற்றிக்கங்க அடுத்து இந்த ஓப்பன் ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சைடு ஆப்ஷன் சைடு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது என்எஸ் இந்தியாவில் போய்ட்டு நீங்கள் இன்ட்ராடோட ஓப்பன் ட்ரஸ்ட்டு அந்த ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு பக்கத்தில் சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்கும் அதுலேயும் இந்த இன்ட்ராடா ஓப்பன் ட்ரஸ்ட்டு பார்க்கலாம் இது காலு புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இது ஒரு பேசிக் தேரி என்னன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு யாருமே சொல்லாத தேரி ஏன்னா சொன்னார் எல்லா அந்த பக்கம் போயிடுவாங்கன்றால் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட்டு போகும் காலுப்புட்டில் இப்போ ஒரு சின்ன உதாரணம் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு மே இந்த ஓப்பன் ட்ரெஸ்ட்டு பதினேழாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு அதே இது பார்த்திங்கன்னா புட்டு சைடு இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு லட்சம் இருபத்தாறாம் தேதி ஒரு லட்சம் அப்போ கால் சைடு வெறும் பதினேழாயிரமும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறாம் தேதி புட்டு ஒரு லட்சம் இருக்கிறதுனால இந்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா புட்டை வந்து அவங்க எவ்வளோ இதை பெரிய நம்பர் இருக்காங்கனால எவ்வளோ அவங்க ஷார்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க கால் பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் பதினேழாயிரம் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டு மூவ் ஆகுன்றவங்களால அன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்நூறு நிப்டி அன்றைக்கி நகர்ந்துச்சு ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரெஸ் இது வந்து ஹோல்டிங் பிசன் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி கவனித்து பாருங்கள் கால் சைடு ஐம்பத்தோறாயிரம் அதுவே இருபத்தி ஏழாம் தேதி புட்டு சைடு தொண்ணூறாயிரம் இப்போவும் கால் பக்கம் தான் கம்மியாக இருக்குது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி மார்க்கெட்டு மேலே தான் போனது இருபத்தி எட்டாம் தேதி கால் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் அதே இருபத்தெட்டு மே இண்டெக்ஸு புட் ஆப்ஷனோட ஓப்பன் ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நெட் ஓப்பன் ட்ரெஸ்ட்டு எழுபதாயிரம் இங்கே நாற்பத்தாறு இங்கே எழுபது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுங்கிறது கால் பக்கம் கம்மியாக இருக்குது புட்டு பக்கம் அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட்டு மேல் நோக்கி கடைசியாக இருபத்தி ஒம்போதாம் தேதி போன வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டே ட்ரேடிங் டேயில் க்ளோஸ் ஆன ஓப்பன் ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் பக்கம் ஐம்பத்தி மூணாயிரம் பேர் கால் சைடும் புற்று சைடு அறுபத்தி எட்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இப்போவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் கால் பக்கம் தான் கம்மியாக இருக்குது ஸோ மார்க்கெட்டு கேப்பை போகிறோம் அப்படி இல்லைனாக்க மார்க்கெட்டு டவுன் வந்தால் கூட அங்கேருந்து மேல் நோக்கி தான் போகும் எனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு இது வந்து டெக்னிக்கல் சைடு ஸ்டாக் ஃபியூச்சரோட ஹோல்டிங் சைடு பார்த்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சரோட ஹோல்டிங் சைடு பார்த்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு வால்யூம் சைடு நிப்டி ஹை சைடு பிரேக் ஆகிட்டு மேலே போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலைஸாக நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க்கெட்டு மேல் நோக்கி இருந்த ஒரே காரணத்துக்காக தான் மார்க்கெட்டு மேலே போச்சு நியூஸ் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் ட்ரம்ப் சொன்னார் கொரோனா இன்க்ரீஸ் ஆகி போச்சு அந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் பிரச்சனை பண்ணுறான் சைனாக்காரன் பிரச்சனை பண்ணுறான்ட்டு ஊரை ஏமாத்துறதுக்காக எல்லா விதமான நெகட்டிவ் நியூஸ் கொடுத்து மொத்த காசையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க மறுபடியும் இந்த ட்ரஸ்ட்டு இந்த விஷயங்களில் திரும்பும்போது தான் மார்க்கெட்டு மறுபடியும் கரெக்ஷன் வரும் அது வரைக்கும் மார்க்கெட் அடிக்க மாட்டாங்க அடித்தாலும் மேல் நோக்கி தான் போகும் எனவே நண்பர்களே மிகவும் கவனமாக இருந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும் ஒன்றாக வளர்வோம்